ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டிஜிபி. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது கொஞ்ச நாளாக நம்ம போட்டு வந்திருக்க 2-2 மேட்சஸ் வந்து ஓரளவு வந்து எண்டிங் வர மாதிரி கொஞ்சம் ஓரளவு வந்துருச்சு. பட் என்ன, 2-2 மேட்சஸ் ஒன்றும் முடியிருக்கும். ஒன்றும் ரெண்டு மூணு மேட்சஸ் இருக்குது. மூணு டீம் வந்து இப்போ மோதிக்கிறோம். மோதிக்கிட்டு இதில் யார் வின் ஆகிறாங்களோ அவங்க வந்து நல்ல பிளேயர்ஸு அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம் நம்ம. சரி ஓகே, காக்கிங் ப்ரோ அந்த சிஎம் ஒய்டி இன்வைட் பண்ணி விட்டுச்சு, அவசரப்பட்டு செக் கிக் பண்ணிட்டாங்க. இப்போ பரவாயில்ல, 2-2 பேட் பாய். இங்கிட்டு வந்து லெஃப்ட் சைடில் வந்து பேட் பாய் அண்ட் காடு, இங்கிட்டு ரைட் சைடில் வந்து ரெண்டு காக்கிங் ப்ரோ. இறங்கி அடிப்பாங்களா மாட்டாங்களா மேட்சஸில் பார்க்கலாம். எஸ்டி நம்ம ஸ்டார்டிங் கொடுத்தா அவனுக்கு ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. ஏ ஓகே, இதுக்குள்ள டிஜிபி கிங் கோப்ரா ப்ளீஸ் இன்வைட் மீடியா. அவனுக்கு யாரையும் இன்வைட் பண்ணக்கூடாதுன்ட்டானுங்க. அப்போ நல்லா போய் இன்வைட் பண்ணல. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் தட்டி விடுங்க. அப்படி தான் நம்ம போடுற ஒவ்வொரு வடிவம் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக சும்மா பட்டு 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 பட்டுன்னு வந்துகிட்டே இருக்குங்க கைஸ். சரி ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மேட்சஸ் வின்னிங் வந்து யாருன்னு தெரியும். பட் என்ன, காட் டிஜிபி காட் அண்ட் பேட் பாய். பேட் பாய் அப்படியும் போல் வந்து அந்த நிஞ்சா ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டாப்ல. சரி, பெரிய பிளேயர் தான், அதெல்லாம் கண்டுக்கூடாது. காட் வந்து 6-pack இதை எடுத்துக்கிட்டோன்ட்டப்பில் ஓகே. ரெண்டு காக்கிங் ப்ரோவில் வந்து ஒரு எங்கடாவது காக்கிங் ப்ரோ காட் இவன்னு என்னன்னு தெரியல. உனக்கு நெட்ஒர்க் பிரச்சனை நினைக்கிறேன். ஒரு மேட்ச் மட்டும் ஏன் மூலையோரமாக போய் க்ளோவல் போட்டு உட்காந்துட்டாப்பில் என்னன்னே தெரில. இ காக்கிங் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காக்கிங் ப்ரோ எவன்டாவேன் சமீர் கான் வந்து 6-pack வச்சுட்டு வந்திருக்காப்புல. நம்ம நவுசா பிளாட் வந்து கண்ணாடி போட்டிருக்கிறாப்புல. பட் என்ன என்ன ட்ரெஸ்ன்னே நம்மளுக்கு காமிக்கல. அது என்ன தெரியல, நம்ம டவுன்லோட் கொடுத்தா ஒருபடியே டவுன்லோடே ஐ தொலைய மாட்டேங்குது வேற. அது வேற விஷயம், ரொம்ப கடுப்பாக இருக்குது. சே பரவாயில்ல, ஊடு ஊடு அடிப்பானா மாட்டானானே எனக்கு டவுட் அடிக்கடி. அங்கே போயிட்டான் பாவம். டிஜிபி கார்டுக்கு நடுங்குது கையெல்லாம். ஏ அடிக்க எனக்கு என்னடா, ரெண்டு பேரும் சுட்டு போட்டானு இந்த பேட் பாய் வேறு பேக்கப் கொடுக்குற மாதிரில வந்து காமெடி பண்ணி விட்டான். சே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இம்தியாஸ் இல்லைன்னா ஐயோ நான் ஆஃப்லைன் போயிட்டு அப்படின்னு ஒரு அலப்பை கூட்ட ஆரம்பிச்சிடும். அப்படிச்சா மாதிரி ஹெட்டு ஹெட்டு மாதிரி தெரில, ஹெட்டாக என்னன்னு தெரில. சவுடு பரவாயில்ல, பா ஜோன்னா கைட்டாப்ல நம்ம பேட் பாய். சே ஓகே, இதுக்கு மேலே பேட் பாய் விளையாடுவானா இல்லை அப்படியே ஓடிடுவானா பயத்தில் அப்படின்னு பார்க்கலாம். சே ஓகே, காக்கி எல்லாத்துக்கும் எப்பயும் போல் வந்து லைக்கை தட்டலாம். லைக்கை தட்டியாச்சா, 4 பேர்த்துக்கும் லைக்கை தட்டியாச்சு. நம்ம சைடில் வச்சு நம்ம கூட மேட்ச்சுக்கு வந்து அத்தனை பேர் லைக் வாங்கிடறானுங்க. ஏறு கூட ஆனால் நம்மளுக்கு எவனும் லைக் போடுறத இதே இல்லை. ஒரு சீதான் நம்ம 2000 லைக்கை வேறு தொட போகிறோம். ஒன்றும் ஒரு 70 லைக்காக என்னமோ தான் இருந்துச்சு. அந்த 70-80 லைக் வந்தோடனே நம்ம 2000 லைக்கு ஓ பாய் அப்படின்னு நம்ம இது பண்ணலாம். சரி ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டிஜிபி காட் அண்ட் பேட் பாய் காட்டிங் ப்ரோ ரெண்டு பேர் யமன் யாராவேன். ஓ கான், சமீர் கான் இறங்கி அடிக்க போகிறான். டைரெக்டாக தான் போயிட்டுருக்கான். ஏ இவன் நிஞ்சா ட்ரெஸ்ஸை போட்டால் ஒரிஜினல் நிஞ்சா நினப்பு போல் இருக்கும் மனசில். உக்காம அடிக்க சொன்னால் காமெடி பண்ணிட்டுருக்கான். ஓ அல்ட்டி புஷ்டாப்பில் பா நம்ம டிஜிபி காடுக்கு பாவம் காடு. ஐயோ அஜிபி எல்லாம் குறைச்சி விட்டானே அப்படிங்கிறான். என்ன பண்ணுறது, அடிப்பானா மாட்டானா நம்ம பேட் பாய். அதாவது நிஞ்சா ட்ரெஸ்ஸை போட்டு வந்து காமெடி. ஓ பாய், நிஞ்சா ட்ரெஸ்ஸுக்கே அவமானம். என்ன பண்ணுறது, இருக்கிறதே ஒரே ஒரு காஸ்டியூமில் அதை தூக்கிட்டு வந்து இப்படி அடி வாங்குறே தா நிஞ்சா கேவலப்படுத்தி அதான். சே காடு ட்ரை பண்ணி விளையாடுறப்பல இந்த பேட் பாய் தான் சரியான இவனாக இருக்கிறான். இவனை தூக்கி வேற ஐயோ, இவன் க்ளோவால் போ வாங்கிட்டு ஜெய் நவுசர் பிளால் இருக்கான்னு தெரிஞ்சு கூட க்ளோவால் கொஞ்சம் இது மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறாள்லே காடு. சே ஓகே, அடிச்சு நொறுக்கிட்டாப்புல. 77 டேமேஜ், 100 டேமேஜ் கூட கொடுக்கல இந்த பேட் பாய் பாருங்க. கேவலம் 12 டேமேஜ்னே நிற்கிறான். நம்ம காக்கிங் ப்ரோ 833 டேமேஜஸ், 3 கில்லுக்கு. சே பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது டேமேஜஸ். நம்ம கான் வந்து ஒன்றே எந்த கிலோ அடிக்கலை, குடி செய்தியில் அடிச்சு நொறுக்கிறான் கானு. காடு பார்த்தீங்கன்னா காடும் 77 டேமேஜ். இவன் பார்த்தீங்கன்னா பேட் பாய் என்ன தான் ப்ளே பண்ணுறானே எனக்கும் தெரியல. சரியான அது இவனை கூப்பிட்டு போய் தோத்துட்டோமேனு நம்ம காடு கண்டிப்பாக ஃபீல் பண்ண மாதிரி பண்ணிடுறான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓ பாய், இவன் ஸ்பீடாக இறங்குறான். பட் என்ன, அடிக்க மாட்டேங்கிறான் இங்கே வாருங்களே கைஸ். இவன் வந்து அடிக்கிற மாதிரி போச்சு, சத்தானாண்டையுமே அடித்து நொறுக்கே அடித்து நொறுக்கிறவனே நினைக்கிறேன். அவன் தான் முடிச்சிட்டானுங்க பார்த்தீங்களா. தே அவனுக்கு 2 பேர் இருக்கானே, அவனுக்கு 2 பேரும் ஒரே இடத்துல நின்று அடிக்கணும். இவன் பேட் பாய் வந்து அவனை கழட்டி விட்டு போட்டு ஓடிடுறான் எப்போ பார்த்தாலும் சரி.
ஓ பாய் செம்ம இது டேமேஜஸ் கொடுத்துட்றான் பட் என்ன இவனுக்கு டேமேஜஸ் ஆயிடுது அவன் எம்டன் அழுதி பிடிச்சிட்டான் தேவ ஓடு நம்ம ஜெயிச்சிருவோம்டா ஒன்று திரும்பி ஏதாவது ஒரு மேட்சாக ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து நம்ம காட் விளையாண்டுருக்காப்புல டிஜிபி காட் அதே நம்பிக்கையில் காட் கிங் ப்ரோ நான் விட மாட்டேன்டா உங்களை ஜீரோ கேள்னு முடிச்சுக்காம்பேண்ணா அந்த ஒரு நம்பிக்கையில் விளையாண்டுருக்காப்புல 441 டேமேஜஸ் கோரிக்கையில் இந்த ஐயோ இந்த பேட் பாயெல்லாம் எதுக்குமே செருவிட மாட்டான் போல இருக்குது டேமேஜஸ் கூட கொடுக்க தெரியல போல இருக்குது சே ஊடு பரவாயில்ல நம்ம நெக்ஸ்ட் வந்து எனக்கும் ஏய் இன்னும் இவன் ரவுண்டு க்ளோவல் போட்டான் போச்சு கடையில் கஸ்டமர் வந்துட்டாங்க இனி கஸ்டமர் கவனிக்கிறதுக்கு போயிட்டான் சே ஓகே இல்லை காட்சிங் ப்ரோ நம்ம கான் சமீர் கான் வந்து 1v2 ஆடுவானா மாட்டானா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம் இவனுக்கு வந்து இங்கே ஒருத்தன் தான் இருக்கான் ஒன்னொருத்தன் எங்கே இருக்கான் அங்கே க்ளோவல் போட்டிருக்கேன் அவன் இறங்கி பார்த்துருந்தானா ஒரு கில்லாச்சு கிடச்சிருக்கோம் அடிஷ்னு ஒருக்கிருக்கலாம் இவன் என்னடா பேட் பாய் பாருங்களேன் சரியான இவனாக இருக்கான் அங்கே எங்கே போய் அடிக்கிறான் பக்கத்துலேயே இப்போ இருக்கணும் அங்கே திரும்பி நிற்கிறான்னு தெரியுது பக்கத்தில் போய் ஒரு ஹெட்டாச்சு வச்சுருக்கலாம் தேவையில்லாத வேலை இவனுக்கு அடிக்கவும் தெரிய மாட்டேங்குது என்ன தான் பண்ணுறவனோ தெரில ஓ பாய் ஜோன்னாக்காக ஆகிட்டானே ஸோ ஓகே விடுங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டான் ஓ ஜோன் வந்துருச்சு அப்படிங்கிற பயத்திலே காக்கிங் ப்ரோ சமீர் கான் ஓடுறான் இதில் ரெண்டு பேர்த்த 2 seasons ஆடுவானா மாட்டானா அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல வேலை க்ளோவல் போட்டான் இல்லை நம்ம பேட் பாய்க்கு M10 அழுத்தி பிடிச்சி புய்யா அடிச்சிருமா என்ன நிலமை ஒரு ரீலோட்லாம் பண்ணிகிட்ருக்காப்பிலையா பண்ணிட்டோம் காட் இப்படி கேச்சு வச்சுட்டு போகிறாப்புல ஓ காட்கிங் ப்ரோ எங்கே இருக்கான் அப்படிங்கிறதோ பார்த்துட்டான் அடிப்பானா இந்த M10 பாருங்களே அப்போ செம்ம கட்டுப்பாக இருக்குது ரீலோட அரைக்கு ஏன்னா இப்படி இது ஒன்றுதோ தெரில கஞ்சத்தனம் ஒன்றுதோ தெரில ரீலோட அரைக்கு அவ்வளோ அளவு எழுது M10 பேட் பாய் யார் வைத்த பிள்ளையோ தெரில அடி பயங்கரமாக வாங்கி கட்டுறாப்புல வாய் தேவையில்லாத பேட் பாய்க்கு சரி பரவாயில்லையா ஏய் செத்தாண்டா இப்போ பேட் பாய் கட்டுறா ஹெட்டு ஓ பாய் பேட் பாய் நொறுக்கிட்டாப்புல சரி அடிப்பானா மாட்டானா ஓ க்ளோவல் போட்டு எஸ்ஐட்டப்பில் ஏ என்னங்கடா நடக்குது ஏரியாவில் ஒரு ரிவ்யூ பண்ணுறான் டே 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 என்ன பண்ணுறீங்க டே போச்சு வின் ஆகிட்டானா ஓ சந்தோஷத்தை நிற்கிறான் பட் என்ன கில்லெல்லாம் எவனுக்குமே கிடைக்கல ஜீரோ கில்லே இருக்கிறாப்புல கில்லு எவனா அடிப்பானா மாட்டானா ஒரு கில்லாச்சு 490 டேமேஜ் கொடுத்துட்டான் இந்த பேட் பாய் 390 ஏ பரவாயில்ல ஏதோ ஒரு டேமேஜஸ் கொடுத்துருக்காப்புல கொடுத்த டேமேஜஸ்க்காச்சு கில்லு எடுப்பானா மாட்டானான்னு பார்த்துக்கலாம் ஓகே இங்கே காட்கிங் ப்ரோ ரெண்டு பேர் இருக்கானுங்க பேட் பாய் ஐயோன்றது பேட் பாய் வச்சுக்கிட்டு சரி ஓகே பரவாயில்ல நேற்று வேறு கால் பண்ணி இது ஃபோ அவனை பற்றி மட்டும் போன மேட்சஸ் பேசணுமா அப்படின்னு கதர்னாப்பில் சரி பரவாயில்ல ஊடு ஊடு ஜெயிச்ச டீமை பற்றி பேசணும் இந்த தடவை எவன் ஜெயிக்கிறானோ அவனை சைடும் பேசுவோம் நம்ம பேட் பாய் சைடும் பேசுவோம் அப்படின்ட்டு நம்ம இருக்கோம் சரி ஓகே காட்கிங் ப்ரோ என்னென்னே தெரில அவன் அடிக்கடி நின்றாப்புல இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம சமீர் கான் நின்ட்டாப்புல வந்துட்டாப்புல அப்பாடி அப்போனா இவனுங்கண்ணா ஆஹா திரும்பி இந்த மேட்சு மாடா இது பண்ணுற ஏ பார்க்கலாம் 1-3 மேட்ச்சு தானே அவன் 6-6 மேட்ச் வந்தால் கூட நம்ம நோசப்ல அசால்ட்டாக மேட்சை முடிச்சு விட்டு போட்டு போயிட்டே இருப்பாப்புல ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நல்ல பிளேயரு அதுவும் இல்லாமல் சரி ஓகே அவனோட கேரக்டர் ஸ்கில்ஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு தனியாக ஒரு வீடியோஸ் கூட போடலாம் அவன் வந்து அவன்கிட்ட ஏதாவது கேட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் விளையாடணும் அந்த இதெல்லாம் கேட்டுக்கலாம் எப்படி வந்து ஹெட்ஷாட் இந்த மாதிரிலாம் அவன்கிட்ட கேட்டிருக்கோம் அவன் வந்து சொல்கிறேன்னு இருக்கான் சரி அவன் சொல்லோட்டு வந்து எல்லாத்தையும் கேட்டு போட வேண்டியா ஓகே என்ன ஓடிக்கிட்டே இருக்காப்புல க்ளோவலை போட சொல்ல க்ளோவல் போட்டப்பில் ஓகே பேட் பாய் என்ன ஓ பாய் பேட் பாய் கேட்டாச்சு பி அடிச்சு நொறுக்கிறான் ஓ காடு பின்னாடி போயிடிக்கிறாப்புல ஓ எங்கடா டே 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 அடிச்சாம பாருங்க ஹெட்டு தக்கிட 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 தக்கேன்னு ஒழிஞ்சு மண்டை தெருக்கி டப்பு அமுக்கிட்டு முக்கு அம்மாளுட்டுமான்னு மண்டை தெரிச்சிருச்சு சே பரவாயில்ல காட்கிங் ப்ரோ பாடுறா சமீர் கான் 1 kill எடுத்துட்டாப்புல நவசப்ல 6 kill கவலைக்கிழமை தான் இருக்குது பேட் பாய் அண்ட் காட் 1 kill கூட ஒன்றும் எடுக்காமல் இருக்காங்க கூலி சீக்கிரத்தில் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பேட் பாய் ஐயோ முடியல அவனை கூட்டம் வந்து அங்கே வாருங்களே ஒரு நூபு வந்து அதாவது அந்த ஆஃப்லைன் பிளேயர் இது பண்ணுற மாதிரியே அப்படியே இருக்கான் அவனை பாருங்க அம்சம் 490 டேமேஜஸ்
என்னடா இந்த தடவை இவனுட்டான். ஓ பாய் என்னடா மாற்றி மாற்றி விளையாண்டுருக்கீங்க. சரி ஓகே வந்துட்டாப்புல நம்ம கார்கிங் ப்ரோ ரெண்டு பேருமே வந்துட்டானே, இனிமேல் மேட்ச்சு தொட்டதால தூள் பறக்குது மம்முட்டியா மம்முட்டியான்னு ஆட போகிறானே நினைக்கிறேன். பேட் பாய் இவன் தேவையில்லாமல் அடி பேக்கப்பே இல்லாமல் நீ எதுக்குடா முன்னேற? ஐயோ தேவைதான், நீ போய் அடி வாங்குறத அளவுக்கு தான் நீ போய் போய் பண்ணிக்கிற தேவையில்லாமல். கா ஓ காடு பேக்கப் கொடுத்துட்டாப்புல அடி பண்ண மாட்டான். இங்கே வாருங்களே இவன் குளோவாலும் போடத்தில்லை ஒன்றும் போடத்தில்ல, அப்படியே எப்படி போட்டுட்டு நிற்கிறான் பாருங்களே. ஸோ பாய் என்ன ஹவுஸ் ஆஃப் பால் நின்றாப்புல. ஓ காட் டேமேஜஸ் ஏழு ஏழு தான் விடுவது பாவம். ஓ காட்டிங் ப்ரோ அடிச்சிட்டான்டா போச்சு பேட் பாய் அடிச்சுட்டு வரைக்கிட்டானு. ஐயோ பாவம் என்ன பண்ணுறது போச்சு. ரெண்டு பேர் ரிவ்யூ பண்ணிட்டானுங்க. காட் ஒன் விசஸ் டூ ஆடுவானா மாட்டானா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன் விசஸ் டூ பேட் பாய் ஜி காடு ஆடுவானா. பேட் பாய் தான் அவசரப்பட்டு முந்திரி கொட்டை வேற போய் நாக் ஆகிட்டான் என்ன பண்ணுறது. ஓய் ஏ அடிச்சிருக்கலாமா ஒன் டாப்பு, ஒன் டாப் இஸ் மிஸ்ஸிங். சரி பரவாயில்ல காட்கிங் ப்ரோ ஒன் டாப்பில் காடு அட்ராடே ஒரு கில்லு ஒரே கில்லு மட்டும் அடிச்சு அடிச்சு பாடுறாடே. ஓ பாய் டேமேஜஸ் கொடுத்து ஒரு கில்லு வரலன்னா அப்புறம் என்ன பண்ணுறதும். காட்கிங் ப்ரோ ரெண்டு பேர் இருக்கானுங்க போச்சு பரா ரவுண்டு க்ளோவல் போட்டு ஏதோ மூமெண்ட் கொடுக்குறாப்புல. ஓ அடிச்சிட்டானுங்களே. ஓ பாய் எவ்வளோதான் கொடுத்தாலும் என்னை மட்டும் துரத்து துரத்து அடிக்கிறானுங்க. அடித்து போட்டான் நம்ம நவுஸ் ஆஃப் பிளாடு. ஏ பரவாயில்ல விடுங்க எவன் சிக்கனான் சரி சிக்கனை மண்ட சேதறிருண்டா அப்படின்ட்டு இது பண்ணுறாப்புல. சரி ஒன்று கஞ்சின்னு மேட்ச் போயிருச்சு ஒன்று ஒரு கிலோ கூட நம்ம பேட் பாய் டீம்ஸ் ஒன்றும் எடுக்கலை. ஒரு சீக்கிரத்தில் எடுத்துருவாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நானே இருக்கிறேன். அவங்களும் அதே நம்பிக்கையில் தான் இருக்காங்க. சரி ஓகே காட்கிங் ப்ரோ டீம் வந்து கில்லா பார்த்துலாம் கவலைப்படல, நான் எவனாக இருந்தால் மோதுவேன் கூப்பிட்டு வாங்கடா அப்படிங்கிறானுங்க. காட்கிங் ப்ரோ கூட வந்து ஒருத்தர் ஒன் விசஸ் ஒன் மேட்சஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், அவர் வந்து இந்த மேட்சஸில் வந்து உங்கள் யூஐடி இதெல்லாம் சொல்லுங்கள், இல்லை யூஐடி சொல்லுங்கள் நான் வந்து டீம். ஓ பாய் பேசிட்டு இருந்த கேப்பில் ஒழிஞ்சு வருங்க இவன் பேட் பாய் ஹெட்டு தாறு மாறு தக்காளி சோறுன்னு தான் ஒழிஞ்சு. ஓ கீழே ஏ கீழே கேப் இருக்கடா அடி அப்பா நான் படுத்துக்கிட்டே கீழே அடிப்பேன்டா அப்படிங்கிற நவுசர் தடிச்சிட்டாப்புல ரெண்டு கிலையும். சேர் விடு பத்து கிலோ அடிச்சிருக்கிறான். இல்லை ஆள் அமௌண்ட் வேறு போட்டால் அவங்க யாராவது மோதிரம் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் வந்து உங்கள் யூஐடி கொடுங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒருத்தர் வந்து அன்னைக்கு சொல்லிருந்தார் நாம ஒன் விசஸ் ஒன் மேட்சஸ் போடுறேன்னு, கீழே வந்து உங்கள் யூஐடி இந்த மேட்சஸில் கொடுங்க கொடுத்து என்ன பண்ணுறது கொடுத்துட்டு வந்து நான் வந்து அந்த யூஐடி காப்பி பண்ணி ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு கொடுக்குறோம், இல்லை எங்கள் யூஐடி வந்து காப்பி பண்ணிட்டு எங்களுக்கு வந்து நீங்கள் கேமில் வந்து இது கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட்னால் எப்படி சொல்கிறது கேமில் வந்து கூப்பிடுங்க நான் வந்து கேமில் வந்து உங்களுக்கு விளாவரையே சொல்கிறேன். மேட்சஸ் வந்து எனக்கு என்ன டேட்டு என்ன டைமிங்கு யார் க்ரியேட் பண்ணுறா அதெல்லாம் சொல்கிறேன். அதனால் வந்து ரெடியாக இருந்துக்கே யாராக இருந்தாலும் பரவாயில்ல வாங்க. ஒன் விசஸ் ஒன்றா இருந்தாலும் சரி ஃபோர் விசஸ் ஃபோராக இருந்தாச்சு டூ விசஸ் டூவாக இருந்தாலும் சரி. ஐயோ பாவம் பேட் பைக் எங்கிட்டு போனால் அடி தலை தலையாக விழுவுது என்ன பண்ணுறது. பாடுறாடி எம்ஒன் எயிட்டி செவன் ஸ்கின் விட்டதுக்கப்புறம் அப்பா ஆடுறான்னு என்னடா அடப்பாய் பயிலே நண்பே மேலே கேஷ்டா எங்கடா இந்த காட்டிங் ப்ரோ எங்கடா போனாடே. ஓ இருக்கிறான் அடிப்பானா மாட்டானா ஏய் ஏ வச்சாம பாருங்க ஹெட்டு சை நானே வெறுத்துட்டேன். நான் வச்ச ஹெட்டுக்கு வேற லெவலாக இருந்துச்சு கைஸ் மேட்ச்சு. அப்பா ஹெட் அடிக்கிற நம்ம நவுசர் பிளால் விட்டு வேற ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஹெட்ஷாட்டிங்களே இல்லை வேற இருக்கீங்களா சொல்லுங்கள். அவங்க கூட ஒன் விசஸ் ஒன் போட்டு ஹெட்ஷாட் ஒன்லி ஒன் டேப் ஒன்லி அந்த மாதிரி போட்டு விடலாம். கைஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த பெல் ஐக்கான ஆள் கொடுத்து விடுங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் இந்த வீடியோஸ்லாம் நம்ம லைக் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ லைக் வந்தால்தான் நம்ம வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போடுறது. ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.